வணக்கம். வெற்றிடம் வலைக்காட்சி வாசகர் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னை பற்றி அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், பாட்டாளி வர்க்கம், ஒரு பாட்டாளியுடைய குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்லிக்கலாம். 2002 கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலத்தில் மாணவ நிருபராக வந்து நக்கிரன் பத்திரிகையில் சேர்ந்தேன், வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அதே காலகட்டத்தில் பின்னாடி வந்து பல்வேறு சிறு சிறு பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு என்னுடைய உணர்வுகளை வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தேன். மீண்டும் 2005 வந்து மீண்டும் வந்து நக்கிரனில் வந்து சேலம் மாவட்ட செய்தியாளராக வாய்ப்பு கிடைச்சது. தொடர்ந்து என்னுடைய பங்களிப்பை செலுத்தினேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பத்திரிகையாளராக, செய்தியாளராக, புலனாய்வு செய்தியாளராக செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன். 2015 வந்து முதன்மை செய்தியாளராக பணி உயர்ந்தேன். நக்கிரன்லேருந்து மின்னம்பலம் சொல்லிட்டு ஒரு இணையதள பத்திரிகையில் வந்து பணிக்கு சேர்ந்தேன். அங்கே வந்து அரசியல் பிரிவில் வந்து இணை ஆசிரியராக பொறுப்பு உயர்த்தப்பட்டு என்னுடைய பணியை தொடர்ந்தேன். அதன் பிறகு இப்படி தான் என்னுடைய எழுத்துலக பணி வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. இளம் சமூகத்தினருக்கே உண்டான சமூக அநீதிகள் மீது ஒரு கொந்தளிப்பும் கோபமும் வந்து எனக்கும் இருந்துச்சு. அப்போ அதே போலவே என்னுடைய பின்னணியிலிருந்து, நான் பார்த்து வளர்ந்த பின்னணியிலிருந்து, நான் நேசித்த விஷயங்கள்லேருந்து, நான் நேசித்தது அப்படின்னு சொன்னோம்னா திருவள்ளுவர் பிடிக்கும், தந்தை பெரியார் பிடிக்கும், அறிஞர் அண்ணா பிடிக்கும், காந்தி அவரை வந்து ஒரு சில விஷயங்களில் மதவாதத்தை எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவரை ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு அனைத்து விதமான தலைவர்கள் அவங்க சார்ந்த விஷயங்கள் எனக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு. அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ எழுத்து மூலியமாக வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த அடிப்படையில் வந்து தொடர்ந்து எனக்கு தோன்றுவதை வந்து அப்போ நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படி தான் வந்து கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் வந்து மாணவ நிருபராக நான் வந்து தேர்வானேன். இன்னும் சொல்லப்போனால் வந்து நான் சார்ந்த பகுதி சேலம் பிச்சிப்பாளையம்ங்கிற ஒரு பகுதி. என்னுடைய பகுதி மீது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பற்று இருக்குது. என்னுடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர், அதாவது உழைக்கும் வர்க்கத்தினர், அனைத்து சாதியினரும் இருக்கலாம் வச்சுக்கலாம், ஆனால் அனைத்து சாதியிலும் மிக பெரும்பான்மை அளவில் உழைக்கிற ஜனங்கள் அடர்த்தியாக இருக்கிற ஒரு பகுதி. இன்னும் சொல்லப்போனால் அன்றாடம் வந்து உழைப்பு மட்டுமே கொடுத்து அதில் வந்து மிக சொற்ப அளவில் வந்து கூலியை பெற்று வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற குழந்தைகள், இங்கே இருக்கிற இளைய சமூகத்தினர் பெரும்பாலும் வந்து தங்களுடைய போதிய வளர்ச்சி இல்லாதனால, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக போதிய வளர்ச்சி இல்லாதனால இந்த இளம் சக்தி எளிதில் வந்து அரசியல்வாதிகளாலோ இல்லை ஆளும் வர்க்கத்தாலோ இல்லை பெரிய முதலாளிகளாலோ வந்து எளிதில் வந்து தவறாக வந்து பயன்படுத்தப்பட்டு இருந்தாங்க. அதாவது வந்து கிரைம் செயல்களை ஈடுபடுத்துறது, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய பகுதி மீது வந்து எனக்கு அளவில்லாத ஒரு பற்று இருக்குது. ஸோ அதே போல் வந்து என்னுடைய பகுதி சார்ந்து மக்களையும் வந்து இளைய சமூகத்தினையும் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு இருந்துச்சு. அதாவது அவங்களோட இணைஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கி போகணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதுக்கு எழுத்து வந்து ஒரு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். எப்பயுமே எளிய மனிதனின் விடுதலை மட்டும்தான் உண்மையான சமூக மாற்றம், சமூகத்துக்கான ஆக்கப்பூர்வமான பயணத்துக்கு உதவுற ஒன்று அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உடையவனான். அந்த எளிய மனிதர்களோட பயணிக்கணும், அவங்களுடைய விடுதலையை நோக்கி என்னுடைய எழுத்துக்கள் அமைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய தொடக்ககால எழுத்து வாழ்க்கையை வந்து தொடங்குச்சு. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, கந்தம்பட்டி கோயில் விவகாரம் ஒன்று நடந்தது, சார் தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் தெரியும். அந்த கோயில் வந்து பொதுவான கோயிலாக இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது, அவங்க கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து அனைத்து மக்களுமே அப்படிப்பட்ட சிந்தனையில் இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனைக்கு அவர்கள் வந்து மாற்றப்பட்டாங்க. தவறுதலாக தந்திரமாக அவங்கக்கிட்ட தவறான விஷயங்களை சொல்லி தலித் மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து கூர்த்திட்டு விடப்பட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில், கடவுளுங்கிறவர் வந்து அனைவருக்கும் பொதுவானவர் அப்படின்னா அவருடைய ஆலயமும் அனைவருக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை கொண்டு கந்தம்பட்டி கோயிலில் வந்து தலித் மக்களும் வந்து அவர்களுக்கும் உரிய வழிபாட்டு உரிமை கிடைக்கணும்னு சொல்லி என்னுடைய எழுத்துக்களை நான் அமைச்சிக்கிட்டேன். தொடர்ந்து அந்த எழுத்துக்கள் எழுதுனது மூலயமா அது வந்து அந்த உரிமையும் அது பெற்றெடுத்தது. தலித் மக்களும் அந்த கோயிலில் வந்து
வழிபாடு வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து உத்தரவிட்டது. அந்த அந்த நேரத்தில் வந்து நான் எழுதின ஒரு செய்தி வந்து செய்தி அந்த செய்தியை பதிவு செஞ்சுட்டு இறுதியில் நான் முடிச்சிருந்தேன். அதுவரை சாதி அம்மனாக காட்சி தந்த அம்மன் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயில் நுழைவால் வந்து சமூக நீதி அம்மனாக ஜொலிக்க தொடங்கினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். முதலில் படித்த புத்தகம் அப்படின்னு சொன்னா எனக்கு குறிப்பிட்ட சரியா ஞாபகம் இல்லை. ஆனா சின்ன வயசுல வந்து அறிஞர் அண்ணா எழுதுனாங்க செவ்வாழை அந்த நாடகம் வந்து அந்த கதையை நான் படிச்சிருக்கேன். அந்த கதை வந்து எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு. தான் வந்து ஆசாசியாக ஒரு குழந்தைகள் ரெண்டு பேர் வந்து தங்களுடைய வீட்டில் வந்து வாழை மரத்தை வளர்த்துவாங்க. ஆனால் வந்து அந்த வாழை மரத்தை நல்ல பழுத்து அந்த பழம் வந்து சாப்பிட்ணுன்னு அவங்க காத்திருந்த நேரத்தில் மரம் தூங்கி எழுந்த அடுத்த நாள் அந்த மரம் மரத்தில் இருக்கிற அந்த பழம் செவ்வாழை வந்து அவங்களுக்கு கிடைக்காது. கடைசியாக பார்த்தா அந்த செவ்வாழை வந்து தன்னுடைய அப்பா வேலை செய்கிற பண்ணையார் வந்து அந்த மரத்தை வந்து அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்காக விழாவுக்காக வெட்டி எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த பழம் வந்து ஒரு பொட்டி கடையில் வந்து விற்கப்படும். அந்த பழத்தை போய் இந்த குழந்தைங்க வாங்கலான்னு காசு கொடுத்து வாங்கலான்னாலும் அந்த பழத்தை வந்து வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ கடைசி வரைக்கும் ஒரு உழைக்கிறவனுடைய குடும்பம் எப்படி வந்து இந்த பெரிய பண்ணையார்த்தனங்களால் முதலாளிகளால் இந்த சுரண்டல்வாதிகளால் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத வழியோடு அந்த கதை வந்து எனக்கு பதிய வச்சிச்சு. அதுலேருந்து எனக்கு அது அது செஞ்ச மாற்றம் வந்து அது போல் வந்து வேற அதுதான் எனக்கான தொடக்கம். அப்படி ஒரு உணர்வை வந்து அந்த அந்த கதை எனக்கு உருவாக்குனுச்சு. அதுலேருந்து தொடர்ந்து வாசித்தேன். எந்த புத்தகம் குறிப்பிட்டு வாசித்தேன் அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் வந்து தோழர் மா செந்தில்னு சொல்லிட்டு அவர் மூலியமாக தோழர் மா செந்தில் தோழர் ஹரிபாபு போன்ற தோழர்கள் மூலியமாக வந்து வீரம் விளைந்தது அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்து நான் வாசித்தேன். அந்த புத்தகம் தான் மிகப்பெரிய ஒரு உணர்வையும் இன்னும் சொல்லப்போனால் வந்து எளிய மக்கள் பாமர மக்கள் ஏழை மக்களுக்கு அவங்களுடைய விடுதலைக்கு வந்து உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வையும் வந்து வீரம் விளைந்து தான் உருவாக்குனுச்சு. அதன் பிறகு வந்து இன்னொரு கலை அது சார்ந்த உணர்வுகள் அடிப்படையில் வந்து இன்னும் சொல்லப்போனால் எல்லாரும் போல வந்து வெந்நீர் இரவுகள் புத்தகம் வந்து வெந்நீர் இரவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு. வைக்கம் முகமது பசீர் அவர் எழுதின அந்த பால்யகால சகி அந்த நூல் வந்து எனக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்குனுச்சு. அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து அந்த எழுத்துக்களில் சென்டிமெண்ட் ஒரு கழிவிறக்கம் இப்படி எல்லாமே இருந்தாலும் அந்த அனைத்து புத்தகங்களுமே சாதாரண ஜனங்களுடைய பார்வையிலன்னு அந்த புத்தகங்கள் வந்து விரிஞ்சது. அது எல்லாமே எனக்கு சாதாரண எளிய மனிதர்கள் மீது கூடுதல் பற்றோடும் கூடுதல் உணர்வோடும் அவங்களோட விடுதலைக்காக போராடணும் அப்படிங்கிற உணர்வையும் அந்த நூல்கள் எனக்கு வந்து உருவாக்குனுச்சு. முதல்ல எழுதின எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. முதல்ல எழுதின எழுத்துக்கள்னால் எல்லாரும் போல தான் வந்து நண்பர்களுடைய சின்ன வயசில் நண்பர்கள் பற்றி எழுதியிருக்கேன். நண்பர்கள் அவங்களுடைய அந்த நட்பு அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட டீன் பருவம் வந்ததுக்கப்புறம் காதல்ங்கிற பெயரில் வந்து சிலது எழுதியிருக்கேன். டீன் பருவத்தோட இறுதி இதில் வந்து கொள்கை சார்ந்து முற்போக்கான விஷயங்களில் ஈடுபாடு கொண்டிருந்தேன். அதாவது சாதி ஒழிப்பு தமிழர் இனப்பற்று அப்படிங்கிற கோட்பாடு அந்த கொள்கையில் வந்து ஈடுபாடாருந்தேன். அந்த நேரத்தில் வந்து என்னுடைய பிறந்த நாள் ஆணுச்சுன்னா நான் எப்பயுமே வந்து இனிப்பு கொடுக்கணும். அந்த இனிப்பு கொடுக்கறதோட வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து கொண்டிருந்தேன். அப்போ என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து சாக்லேட் கொடுப்பேன். அதோட வந்து நானே எழுதினேன், ஏதாவது ஒரு எழுதுனதை எழுதி அதை நகல் எடுத்து வந்து எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு கொடுப்பேன். அப்போ வந்து சாதி ஒழிப்பு பற்றியும் தமிழ் தேசியம் தமிழர் விடுதலை பற்றியும் வந்துட்டு எழுதின எழுத்துக்கள் வந்து என்னுடைய நண்பர்களால் வந்து அப்பயே வந்து பெருமையாக பேசப்பட்டுச்சு. அது அதுதான் எனக்கான உந்துதலாகவும் இருந்துச்சு. அப்போ வந்து இளங்கோ வந்து சாதி பார்க்க மாட்டான், இளங்கோ வந்து தமிழருங்கிற பற்றோடு இருப்பான் அப்படின்னு கொடுத்த அவங்களுடைய அங்கீகாரம் வந்து என்னை தொடர்ந்து சாதி பார்க்கக்கூடாது, சாதி பார்க்கறது தவறு அப்படிங்கிற சிந்தனையும் எனக்கு உருவாக்குனதாக அமைஞ்சுது. அதனால் அந்த எழுத்துக்கள் வந்து எனக்கு மிக பிடிச்ச எழுத்துக்களாக நான் நினைக்கிறேன். சமகால தமிழ் சினிமாவும் அரசியலும் அது எது, அந்த நூலுக்கான காரணம் என்ன, எது உங்களை உந்து தள்ளியது அப்படின்னு கேட்குறீங்க. அது எப்படி சொல்கிறதுனா அது உண்மையை சொன்னால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு நினைக்கலாம். இந்த பனி விலகல்கள் அப்படிலாம் இருந்துட்டனால அந்த ஓய்வு நேரத்தை ஏதாவது சரியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறப்ப தான் வந்து
நான் மகளிர் சிந்தனைன்னு சொல்லிட்டு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அவங்களுடைய மாத இதழில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து கொம்பன் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகநூலில் வந்து ஒரு பதிவு, நீண்ட பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கு சில பார்வை இருந்துச்சு. அப்போ அந்த கொம்பன் வந்து, கொம்பன்கிற பெயர் வந்து எனக்கும் அதில் விருப்பம் இல்லை. அப்போ அந்த படத்தை நான் வந்து பார்த்தேன். படம் பார்த்தப்போ வந்து என்ன சொல்ற, கணவன் மனைவி ஆண் பெண், அதாவது அந்த இளையர்களுக்கான உறவு, மாமா அத்தை அப்படிங்கிற அந்த உறவுகளை வந்து மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவுமே அந்த படம் கையாளப்பட்டிருந்துச்சு. அந்த படம் வந்து கையாண்டது. அந்த வகையில் அது சிறப்பாக இருந்தாலும் கூட அது வந்து அது செய்யப்பட்ட விளம்பரமோ அது உருவாக்குன அந்த பிம்பமோ எப்படின்னா சாதி ஆதிக்கத்தை உருவாக்குறதா தான் அது அமைஞ்சிருந்துச்சு. என் நண்பர்கள் கூட சொன்னாங்க, தென் மாவட்டங்கள் அந்த படம் பார்க்குறப்ப கொம்பன்டா கொம்பன் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் வந்து எல்லாரும் கைத்தட்டினதாகவும், அது மிக சிலர் வந்து போதையில் வந்து போதைக்கு உள்ளானவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து படம் பார்த்தவங்க வந்து அந்த காட்சிகள் வர சமயத்தில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக வந்து கமெண்ட்ஸை வந்து பாஸ் பண்ணதாகவும் என்னுடைய சென்னையில் இருக்க என்னுடைய நண்பர்கள் கூட சொன்னாங்க. தென் மாவட்டத்துக்கு அவங்க உறவினர்களை பார்க்க போனப்போ இந்த படத்தை பார்த்தப்ப, ஆக அப்போ அந்த படம் நம்ம எப்படி பயந்தோமோ அதே போல் வந்து அந்த படம் வந்து சாதி ஆதிக்கத்தையும் சாதி வெறியையும் வெறிக்கும் துணை போகிறதா இல்லை அவர்கள் பயன்படுத்திக்கிறதா வந்து அந்த படம் அமைஞ்சிருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் அந்த முக்குளத்தோர் சமூகத்தில் குறிப்பாக இருக்கிற மறவர் சமூகம், கள்ளர், தேவர் சமூகத்தினர், அங்கே பலர் வந்து உழைக்கிற மக்களாக இருந்தாங்க, பலர் கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. அப்படி கஷ்டப்படுறவங்களுடைய பிரச்சனையை வந்து அந்த படம் பெருசாக பேசலை. அவங்களுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட உண்மையான அவர்களுக்கான விடுதலையை நோக்கி அந்த படம் தள்ளாமல் அவர்களை வெறும் சாதி ரீதியாக மட்டும் உணர்வை தூண்டி விட்டுட்டு இன்னொரு பக்கம் அவர்களைப் போலவே உழைக்கிற ஜனங்களாக இருக்கிற தலித் மக்களுக்கு எதிராக கொம்பி செய்து விடப்பட்டதா அந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அதுக்கான கூறுகள் அந்த படத்தில் இருக்கிறதா நினச்சி இந்த விஷயங்களை ஒட்டி வந்து உண்மையாலுமே உழைக்கிற ஜனங்கள், அது முக்குளத்தோர் சமூகமாக இருக்கட்டும், இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்புறம் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகம் அனைத்திலும் இருக்கிற உழைக்கிற ஜனங்களும் வந்து ஒன்று சேர்ந்து உண்மையான எதிரிக்கு எதிராக போராடணும், அதுதான் சரியானதாக இருக்கும், அதுதான் சமூக மாற்றத்தையும் உருவாக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த அப்படிப்பட்டதா இல்லாமல் இது வெறும் வந்து உணர்வை மட்டுமே தூண்டுற படமாக இருக்கனால இந்த கொம்பன் வந்து உண்மையில் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருந்தேன். அதை வந்து தற்செயலாக வந்து பார்த்த தோழர் ஊ வாசகி வந்து இதை எங்களுடைய புத்தகத்துக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பரவலாக வரவேற்பை பரவும், தொடர்ந்து இதே போலவே நம்ம எழுதலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அந்த அடிப்படையில் தான் வந்துட்டு என்னுடைய மாதம் ஒரு ஏதாவது ஒரு திரைப்படத்தை பற்றி எழுதிக்கிட்டே வந்தேன். அப்புறம் நக்கீரன் மின்னம்பலத்துலேயும் திரை விமர்சனங்கள், திரைப்படங்களை விமர்சனம் திறனாய்வு பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் தொகுத்து இருந்த சமயத்தில் தான் அப்புறம் புதிய விதின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒரு தின வார இதழ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு, அதுலேயும் சில படங்கள் எழுதினேன். அதன் பிறகு வந்து இந்த படங்கள்லாம் தொகுத்து ஒரு நூலாக போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. எண்ணம் வந்த சமயத்தில் தான் வந்து ஒரு 18 இதுதான் எழுதியிருந்தேன், ஒரு 25 திரைப்படங்களாக இருந்தால் சரியாக இருக்கும், ஒரு தொகுப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக மேற்கொண்டு சில படங்கள் வந்து நான் எழுதினேன். எழுதி மொத்தமாக வந்து அந்த நூலுக்காக ஒரு 7-8 படங்கள் எழுதினேன். இதை அனைத்தும் தொகுத்து தான் வந்து சமகால தமிழ் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிற நூலாக கொண்டு வந்திருந்தேன்.